வெல்கம் டு ட்வின்ஸ் மாஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கேஸ் ஸ்டவ் அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போறோம். ரொம்ப நாளாவே கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் வாங்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அவுட் சைட் கவர்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நாங்க சூஸ் பண்ணது ப்ரீத்தி ப்ளூ ஃப்ளேம் பிளேஸ். இது வந்து 5 இயர் வாரண்டி கிளாஸ் டாப் அண்டு பர்னருக்கு. இது லேட்டஸ்ட் மாடல். இதனோட ரேட்டு 8,825 ருபீஸ். ஆனால் இதை எங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக 5,000 சம்திங்கில் வாங்கினோம். இதோட ஃபீச்சர்ஸ்லாம் சைடில் போட்டிருக்காங்க, நம்ம அன்பாக்சிங் பண்ணிவிட்டு விவரமாக பார்க்கலாம். 2 இயர்ஸ் ப்ராடக்ட் வாரண்டி, லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ் தந்திருக்காங்க. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணியாச்சு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பர்னர்லாம் கிராச் ஆகாமல் இருக்க தெர்மகூல் வச்சு நல்லா பேக் பண்ணியிருக்காங்க சேஃப்டிக்காக. 3 ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இது நல்லா கனமாக இரும்பில் இருக்குது. லார்ஜு, ஸ்மால், மீடியம்னு 3 பர்னர் கொடுத்துருக்காங்க. பர்னர்லாம் கனமாக காப்பரில் கொடுத்துருக்காங்க. ஷேக் ஆகாமல் இருக்க சைடில் கொடுத்துருக்க தெர்மகூலை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுப்பெடுத்து வெளியில் வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மேனுவல் புக் ஒன்று கொடுத்துருக்காங்க 10 பக்கத்தில். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் பூரா கொடுத்துருக்காங்க. அதில் வாரண்டி கார்டும் இணைஞ்சிருக்கு. சின்ன பேக் இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கீழே ஒரு சின்ன ஸ்டாண்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, சின்ன பாத்திரங்கள்லாம் சூடு பண்ணுறதுக்கு. லைட்டரை ஃபிட் பண்ண ஒரு ஸ்டாண்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, பர்னரில் டஸ்ட் இருந்தால் க்ளீன் பண்ணுற பின்னு. இப்போ கவரை ரிமூவ் பண்ணி பார்ப்போம். கவரை ரிமூவ் பண்ணியாச்சு. பார்க்கையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. 3 ஸ்டாண்டையும் எடுத்து அடுப்பில் ஃபிட் பண்ணி பார்த்தோம். ஃபினிஷிங் கரெக்டாக இருந்துச்சு. சின்ன பர்னரில் கொடுத்துருக்க சின்ன ஸ்டாண்டை வச்சு கொஞ்சமாக சூடு பண்ணிக்கலாம். கொடுத்துருக்க பின்னை வச்சு பர்னரில் எதுவும் டஸ்ட் இருந்தால் க்ளீன் பண்ணிக்கலாம். ரெகுலேட்டர் பட்டன் 3 கொடுத்துருக்காங்க. அதில் ரேடியோ கொடுத்துருக்காங்க அந்த ஃபினிஷிங்கில். இது கரண்ட் இல்லைனாலும் நல்லா பளிச்சுன்னு கேஸ் ஸ்டவ் தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டாண்டை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா 2 பிளேட் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளேட் அதிலே ஃபிட் பண்ணியிருக்கு. ஒரு பிளேட் ஏதாவது பால் பொங்கிடுச்சின்னா ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். 3 பக்கம் ஹோல் கொடுத்துருக்காங்க. இது 3-வே கனெக்ஷன். நமக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த சைடு நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இந்த கிளாஸோட திக்னஸ் 6 mm சொல்லியிருக்காங்க. இதில் 60 kg வரையும் வச்சு நம்ம சமைக்கலாம். சூடான பாத்திரத்தை கிளாஸ் மேலே வைக்கக்கூடாது. எப்படி யூஸ் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன டைப் ஆஃப் கிளாஸ்னு ரைட் சைடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணோம்னா இது இப்படி ஸ்டாண்டு மாதிரி நின்றுக்கிறது. நம்ம இந்த கீழே க்ளீன் பண்ண வந்து நமக்கு தோதா இருக்குது. இன்செர்ட் எதுவும் உள்ளே போயிடாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு வலை மாடி சில்வர் கொட்டிங் கொடுத்துருக்காங்க. இது இதில் ஸ்பெஷல். எந்த ஒரு பூச்சியும் இதுக்குள்ளே போய் உக்காந்துக்கிறாது. அப்புறம் இந்த பைப்பெல்லாம் நல்லா நேராக கொடுத்துருக்காங்க. ஒரு பைப் தான் வருது. 2B, 3B, 4B ஹெவி கிராஸ் பர்னர் கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு சேவ் கேஸ், சேவ் மணி. நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், டைம் சேவ் ஆகுது, நல்லாயிருக்கு. இந்த அன்பாக்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.